ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா போன வீடியோவில் யாருமே எல்லாருமே அமைதியாக போச்சு, இந்த வீடியோவில் என்னடா மசமசன்னு பேசிகிட்டு இருக்கா நீங்கள் நினைக்கலாம். அது வந்து யார் வந்து அமைதியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு, இது வந்து நம்மள மாதிரி வளரலான்னு பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ பாருங்கள். எப்படியாச்சும் உருப்பட்டா சரின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வீடியோவும் போடுறேன். நீங்கள் தான் வியூஸ் வந்து கூட்டி விடணும். சரி, இப்போ கண்டென்ட் வரும். இன்றைக்கி என்ன வீடியோனா, இது வந்து நான் ஒரு காலத்தில் என் அக்கா கொடுத்த கிஃப்ட்டு. அந்த மாடு எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். நான் பேர்லாம் எழுதி கொடுத்த அந்த பேரே இப்போ காணும். இதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது தான் இன்றைக்கி. ஆனால் குட்டி வயசில் பண்ணும்போது நான் அழகாக தான் பண்ணியிருக்கேன். அப்போவே ஒரு ஆட்கலை இருக்கேன்ட்டேன். சரி, இது எப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். நம்ம சேனலில் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங் ஐடியாஸ் போடுவோம். நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஏன் ஆர்ட் ஜேர்னி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரீக்ரியேட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஸோ ஆக்சுவலாக அந்த அந்த பில்லோ பண்ணி வச்சுக்கலாம் அது. அதுக்கப்புறம் இப்போ இது வந்து என்னென்னா ஃபேவரிக்கல் அக்ரிலிக் கலர்ஸ். இது வந்து கிளாத்துக்குனே வரைகிறதுக்கான பெயிண்டிங்கு. ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் 6 கலர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பேலட்டை யூஸ் பண்ணுற ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரு, அதுக்கப்புறம் சில தேவையான ப்ரஷ்ஷஸ் எடுத்திருக்கேன். சில ப்ரஷ் வந்து கட்டியாக இருந்துச்சு, ஏன்னா அந்த தண்ணியே வச்சு கழுவுனாலும் அது அப்படியே ஒட்டிக்கிட்டு கட்டியாகிடுச்சு. ஸோ அதனால் தண்ணியில் ஊற போட்டால் அது மறுபடியும் சாஃப்ட் ஆயிரும். அதனால தண்ணியில் விட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பில்லோ வந்து சரி என்னடா பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மூளையை குழப்பி குழப்பி யோசிச்சு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, ஐடியாவுக்குள்ளே இறங்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான கலர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லோ, ரெட்டு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிளாக்கு, அதுக்கப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ளூ. இருக்கிற எல்லா கலருமே எடுத்துட்டேன். சரி, இருக்கட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா கலரையும் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நீட்னஸ் வேணாமா, அதனால அடக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ ரெட் கலரில் வந்து நான் பேலட்டை ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பேலட்டில் வந்து கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ரெட் கலரையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டரி சஸ்டைனர் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப பழைய பெயிண்ட்டு, கொஞ்சம் கம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் பெயிண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ அந்த துணினால துணி உரியவும் செய்யுது, அதனால கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தண்ணியும் ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் தண்ணி ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட் கலர் எடுத்து அந்த மேலே டிப்பில் வந்து பெயிண்டால் யூஸ் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கும் தான் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணேன். ரெண்டு சைடு பெயிண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா எனக்கு தேவையான ரெட் கலர், பிரைட்டான கலர் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் கலரையும் எல்லோ கலர்லையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் க்ரியேட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் எனக்கு ஆரஞ்சு கலர் தான் தேவை. ஸோ ரெண்டையும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணாலே நமக்கு ரெட்டையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஆரஞ்சு கிடச்சிரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு நான் பில்லோவில் அடிக்க முடிச்சிட்டேன். ஸோ ரெட்டையும் அது கீழே இருக்க ஆரஞ்சு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அது டிஃப்ரென்ஷியேட் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி தான் அடித்தேன். ஸோ நான் அடித்ததுக்கப்புறம் நல்லாவே எங்கள் கீழே லைட் கலர் ஆரஞ்சு ரெட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு இது லைட் கலராக நல்லாவே பிளெண்ட் ஆகிருந்துச்சு. ஆரஞ்சு அடித்து முடிச்சக்கப்புறம் நல்லா ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் கலர் நான் யூஸ் பண்ணுறது வந்து எல்லோ. ஸோ வந்து ஆரஞ்சு எல்லோ சேர்த்தாவே க்ரீன் ஆனாலும் ஆயிரும் சொல்லிட்டு நான் வந்து நல்லா ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எல்லோ கலர் எடுத்து ஆரஞ்சு கீழே எல்லோ கலரை வந்து பெயிண்ட் பண்ணேன். ஸோ அது ரெண்டையும் நல்லா பெயிண்ட் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லோவை பிளெண்ட் பண்ணக்கப்புறம் எப்படி தான் இருக்கும், ஒரு சன்செட் மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே நேரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கேமராவில் இருக்கிறது கம்மியாக தான் தெரியுது, பட் நேரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லோ கலர் அடித்து முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கலர் எடுத்தேன். க்ரீன் கலர் எடுத்து க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா எல்லோக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் அடித்தேன். ஸோ அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நான் ஒவ்வொரு கலராக பிளெண்ட் பண்ணிட்டே வந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ, டார்க் ப்ளூவை நெக்ஸ்ட்டு பிளெண்ட் பண்ணேன். டார்க் ப்ளூவை பிளெண்ட் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். எனக்கு ரெட்டும் எல்லோவும் பிளெண்ட் ஆன அளவுக்கு டார்க் க்ரீனும் ப்ளூவும் பிளெண்ட் ஆகல, பட் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிளெண்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன செஞ்சேன், ப்ளூவிலையும் அந்த ரெட் கலர் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் பர்பிள் கலர் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்னோடய ஃபேவரட் கலர் வயலட். ஸோ பர்பிள் வயலட் லைட்டாக ரெண்டு ஒன்று தான். ஸோ அந்த கலரை க்ரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு ரெட்டு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ, மூணு கலரையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒயலட் கலர் வந்து க்ரியேட் பண்ணேன். க்ரியேட் பண்ணிட்டு கடைசியாக லாஸ்ட் லேயராக அந்த கலரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதையும் டார்க் ப்ளூவையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன்.
அது நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் மோஸ்ட்டாக கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து பேஸை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா முழுசாக எல்லாத்தையும் பெயிண்டாக இருக்கும். ஸோ அதில் பட்டு இன்னும் நாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுறது பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ அதோட இதனால தான் ஸோ இது வந்து நான் ஒரு ரெயின்போ தீமில் பண்ணேன். ஸோ வந்து அந்த ரெயின்போ வந்து ஏன்னா அந்த ஆரஞ்சு பிங்க் ப்ளூ அந்த கலர் தான் இருக்கணும். நம்மளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நம்மளே ஒரு கலர் க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ட்ரீம் ரெயின்போ மாதிரி நான் பண்ணேன். ஸோ நானே யோசித்து நானே கலர் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெயின்போ ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ இதுதான் இன்னைக்களோட வீடியோ. இந்த ரீக்ரியேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் அமைங்க. அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் மை ஓன் வேர்ல்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டுருச்சு, அதுக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடியோ வ்ளாக் வீடியோன்னு போட்டேன். அந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிஸ்னஸ் வேறு எதுவும் இல்லை, ஒரு இயரிங் பிஸ்னஸ், ஒரு ஹேண்ட்மேட் இயரிங் பிஸ்னஸ்ஸு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இயரிங்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து இன்னுமே வர ஷார்ட்ஸ்லலாம் அந்த இயரிங்ஸ் நான் பண்ணுறதை வந்து சேல்ஸில் போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இயரிங்ஸ் வேணும்னா நாங்கள் இன்ஸ்டாவில் தான் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டா ஐடியும் கீழே கொடுத்துருப்பேன். அந்த ஐடியில் வந்து நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீ டு மெசேஜ். பாய் பாய் பாய்.